கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிற நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழுகிற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக சகாயத்தாயின் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். அந்த கடவுள் தம் அன்னையின் பெயரால் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். குறிப்பாக என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்றே நான் உணர்கிறேன். இது ஏதோ நாம் விரும்பி கோவிலுக்கு வந்தோம் என்பதல்ல, கோவிலுக்கு வர வேண்டும் என்கிற விருப்பத்தை நமக்குள் கொடுப்பதும் அந்த கடவுளின் செயல்பாடு. நம்மை தம்முடைய திருப்பெயரால் தம்முடைய திரு ஆலயத்தில் ஒன்று சேர்ப்பவரும் அந்த கடவுளே என்பதை எப்போதுமே அறிந்து வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அன்னை மரியா என்று பார்க்கிற போது நான் எப்போதுமே பார்ப்பது உண்டு, நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய இறப்புக்கு முன்னால் திருச்சபைக்கு நமக்கு விட்டு போன இரண்டு பெரும் கொடைகள், ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியா என்று பார்க்கிறோம். பெரிய வியாழன் என்று அதையே நாம் கொண்டாடுகிறோம். இயேசு நற்கருணை ஏற்படுத்தியனால் ஆக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான நிலையான சான்றாக, கடவுள் நம்மீது எத்துணை மிகுதியான அன்பு பாராட்டுகிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக, நாமும் அந்த கடவுளைப் போல பிறரை அன்பு செய்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்கிற கட்டளையை நமக்கு கொடுத்து நாளும் நமக்கு அதை நினைவுபடுத்தி நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அருளின் இருப்பிடமாக நற்கருணை நமக்கு விட்டு போனார். அவர் கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய கொடை அன்னை மரியா. இறப்பதற்கு முன்னால், சிலுவையில் இறப்பதற்கு முன்னால் மறக்காமல் கொடுத்து போன ஒரு கொடை, இதோ உன் தாய் என்று யோவானிடம் சொல்லி அந்த அன்னை மரியாவை, தனது தாயை நாம் அனைவருக்குமே கொடையாக கொடுத்து விட்டு போனார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் கத்தோலிக்க திருச்சபையின் இரு பெரும் அடித்தளங்களாக இந்த நற்கருணை வணக்கமும் நற்கருணை ஆராதனையும் அன்னை மரியா மீதான அந்த மேலான வணக்கமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்னுடைய படிப்புக்காக, முனைவர் பட்டத்திற்காக தமிழகத்தின் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அந்த அன்னையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்னையோடு அவர்கள் பாராட்டக்கூடிய உண்மையான உறவு, தங்கள் எல்லா தேவைகளிலும் அந்த அன்னையின் பரிந்துரையை விருப்பத்தோடு ஆசையோடு நாடி தேடுகிற அந்த போக்கு என்றெல்லாம் பார்க்கிற போது, பிற சபையினர் சொல்லுகிற காரணத்தால் எல்லாம் அன்னை மரியா மீதான பக்தி நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கு குறைந்து போகாது என்று என்னால் உணர முடிந்தது. ஒரு முறை சுப்பிரமணியபுரம் பங்கை சார்ந்த ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன் என்னுடைய ஆய்வுக்காக. அவங்க ஏற்கனவே கத்தோலிக்க சபையில் இருந்துட்டு பிற சபைகளுக்கு போய்விட்டு மீண்டும் கத்தோலிக்க சபைக்கே வந்தவர். அவரை பார்த்து கேட்டேன், எதற்காக போனீங்க, இப்போ எதற்காக வந்தீங்க, நீங்கள் திரும்ப வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே பதில் சொன்னார், அங்கு நற்கருணையும் இல்லை அன்னை மரியாவும் இல்லை, வந்துவிட்டேன். சபைக்கு போனேன், ஒரு இன்னும் கூடுதலான பசுமை மிகுந்த மேய்ச்சல் நிலவு என்பதாக நினைத்து போனேன், அங்கு நற்கருணைக்கு இடமில்லை அன்னை மரியாவுக்கு இடமில்லை, இவை இரண்டும் எனக்கு வேண்டும் என நினைத்து மீண்டும் வந்துவிட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, போகாமலேயே நாம் இந்த நற்கருணை கொடுக்கக்கூடிய வளமையிலும் அன்னை மரியாவின் அருள் பராமரிப்பிலும் இருக்கிறோம். அந்த அன்னை மரியாவின் பராமரிப்பை இன்னும் ஆழமாக உணர்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு நான் தொடக்கத்தில் குருவான புதியதிலேயே திண்டுக்கல் மரியநாதபுரம் பங்கில் பங்கு தந்தையாக இருந்த காலம், ஒரு முறை ஒரு பாஸ்டர், திண்டுக்கல் பங்கை சார்ந்த ஒரு பாஸ்டர், அந்த பங்கில் கூடியிருந்த ஒருவர், ஒரு பெந்தக சபையை சார்ந்த பாஸ்டர் பார்க்க வந்தார். வெள்ளையின் சொல்லையுமா இருந்தார். பார்க்க வந்தோடனே அவர் சொன்னார், ஃபாதர் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், இன்றைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஐயா சொல்லுங்கள் என்ன வேணும். இப்போ சொன்னார், நீங்கள் எங்கள் மக்களுக்காக நிறைய வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சந்தோஷமாக இருந்தது, உங்களோட சேர்ந்து நானும் வேலை செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் ஒரே ஒரு தடை, அன்னை மரியாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீர்கள், அதனால் மாதாவை பற்றி பேசுகிறத நிறுத்திக்கிட்டீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு நிறைய வேலை செய்யலாம் என்று சொன்னார். நான் கொஞ்சமும் தயங்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பதில் சொன்னேன், உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக கூட அன்னை மரியாவை விட்டுவிட நான் தயாராக இல்லை என்று சொன்னேன். உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும், இன்னும் நிறைய வேலை செய்யலாம் என்றாலும் கூட
அன்னை மரியாவை நான் விட்டுவிட தயாராக இல்லை. அன்னை மரியாவை விடுவது எனது தாயை விடுவதாகும். அன்னை மரியாவை மறப்பது இயேசுவின் தாய் மரியாவை மறப்பதாக முடியாது, செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். நான் மகிழ்ச்சியோடு பதில் சொன்னேன். அவர் வருத்தத்தோடு இணைவிட்டு அகன்று போனார். நான் கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. அன்னை மரியா மீதான அந்த பக்தி, வணக்கம், பிரியமானவர்களே, திருச்சபையின் பாரம்பரியத்தில் மிகுந்த வரலாற்று பின்னணி உடையது. முழுக்க முழுக்க 100 விழுக்காடு நியாயமானது. மாதா குறித்த போதனையில் கத்தோலிக்க திருச்சபை மிக தெளிவாக இருக்கிறது. கூட குறைத்து பேசுவது கிடையாது, முன்னுக்கு பின் முரணாக பேசுவது கிடையாது, உண்மைக்கு மிகுதியாக எதையும் சொல்லிவிடுவது கிடையாது. தெளிவாக சொல்லுகிறது, அன்னை மரியா இயேசுவின் தாய். உண்மையா இல்லையா? இயேசுவின் தாய். இயேசு இறைவனா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. ஆக அன்னை மரியா இறைவனின் தாய். அதுதான் திருச்சபையின் போதனை. அன்னை மரியா இயேசுவை ஈன்றெடுத்தார். இயேசு இறைமகனாக இருக்கிறார். ஆகவே அன்னை மரியா கடவுளின் தாய், இறைவனின் தாய். அதைத்தான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் நாளிலேயே அன்னை மரியா இறைவனின் தாய் என்கிற நம்முடைய விசுவாச சத்தியத்தை திருச்சபை கொண்டாடியே தன்னுடைய ஆண்டை தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக அன்னை மரியாவுக்கு திருச்சபையில் கொடுக்கக்கூடிய வணக்கம் எல்லாம் முழுக்க முழுக்க நியாயமானது, அது தகுதியானது, அது நீதியானது என்று பார்க்கிறோம். அந்த ஒரு பின்னணியில் தான் தயக்கம் இல்லாமல் என்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை வெளியே சொன்னேன். அந்த மனிதர் என்னை விட்டு அகன்று போனார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு நண்பரது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். இப்போது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருக்கிற அருள் தந்தை பாக்கிய ரஜிஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர், குருமடத்திலிருந்தே ஒன்றாக படித்தோம். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற அந்த பங்கில், தோமையார் மலையில் பங்கு தந்தையாக இருந்தார். பங்கில் அவருக்கும் ஒரு கிளை பங்கை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கொஞ்ச நாளாகவே மோதல் இருந்தது. அந்த மோதலை நேர்மறையாக தீர்த்து கொள்ள விரும்பாத அந்த நிர்வாகிகள் எப்படியாவது ஒரு பெரும் கழகத்தை மூட்ட வேண்டும் என்று தீர்மானித்து பெரும் சிக்கல்களை எல்லாம் கொடுத்தனர். நான் சென்னைக்கு போகிற போதெல்லாம் தந்தை அவர்கள் இருக்கிற இல்லத்திலேயே தங்கிவிட்டு என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு போய் வருவது வழக்கம். ஒரு நாள் பெரும் கழகத்தை உருவாக்கி அந்த சாமியார் அடிச்சை போடணும் என்பது போலலாம் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். நான் போனேன், எனக்கு இந்த தகவல் கிடைத்தது. அப்போது என்னுடைய நண்பர் ரஜிஸ் தந்தை அங்கு இல்லை, அவர் இங்கே வெளியே போயிருந்தார். கேட்டோடனே எனக்கு படபடப்பாக இருந்தது. வெளியிலேயே உட்கார்ந்தேன், என்னுடைய அறைக்கு போகாமல் வெளியிலேயே எப்போ வரும், செல்ஃபோனில் அடித்தா நாட் ரீச்சபிள் என்றே வருகிறது. இன்னும் கூடுதலான பயம், எப்போது வருவான் என்று வெளியிலேயே காத்து கொண்டிருந்தேன். வந்த ஜீப்பில் இறங்கினார். படபடப்போடு ஓடிப்போய், என்ன ரஜிஸ், ஏதோ கேள்விப்பட்டேன். அவன் சொன்ன பதில் இன்றும் என்னால் மறக்க முடியாது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா என்றால் அந்த சென்னை அம்மா அல்ல, அம்மா என்றால் மாதா கிட்ட சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மாதா கிட்ட போனேன், சொல்லிவிட்டு வந்துவிட்டேன், இனி எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை என்று சொன்னான். நான் கலக்கத்தோடு இருந்தேன், அவன் எந்த கலக்கமும் இல்லாமல் இருந்தான். அந்த சிக்கல் அப்படியே அமைதியாக இல்லாமற் போனது. எந்த ஒரு சிக்கலும் அன்று வரவில்லை, பத்திரமாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்னை மரியாவின் அடைக்கலத்தை, அவரது ஆதரவை, அவரது உடனிருப்பை விருப்பத்தோடு தேடிய எனது நண்பர் முழுக்க முழுக்க எந்த ஒரு சிறு சிரமும் இன்றி அந்த பிரச்சனையை கையாள முடிந்தது என்று பார்க்கும். மூன்றாவது, எனது அண்ணனது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் மணப்பாறை பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்திருந்த நாட்கள் ஏறக்குறைய 6 ஆண்டுகளாகிறது. ஒரு ஸ்ட்ரோக் வந்து பைக்கில் போனவர் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார். ஆஸ்பத்திரியில் KMC சேர்த்திருக்கிறோம் என்று தகவல் வந்தது. காலையில் 3 மணி போல் வந்தது. நான் கிளம்பி ஒரு 5:30 போல் KMC வந்தேன். பார்த்து பேசி கொண்டிருந்த போது உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை லூயிஸ் பிரிட்டோ ஃபோன் பண்ணாப்புல. சகாயம், கேள்விப்பட்டேன் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத சகாயம், உங்கள் அண்ணன் மாதாவின் பிள்ளை, உங்கள் அண்ணன் மாதாவின் பிள்ளை, அவருக்கு எதுவுமே நிகழாது, பத்திரமாக இருப்பார் என்று சொன்னார். ரொம்ப நன்றி பிரிட்டோ, நல்லா ப்ரேயர் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். அங்கே ஆஸ்பத்திரியில் வழக்கம் போல் முத பைபாஸ் பண்ணணும் நாங்கள், அப்புறம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொல்லி பெரிய பட்டியலாம் போட்டு இவ்வளோவாகும் இவ்வளோவாகும், அவருடைய விவசாயி அப்படிங்கிறனால அவருடைய காப்பீடு திட்டத்திலேருந்து இவ்வளோ கிடைக்கும், மீதம் இவ்வளோ பணம் செலவாகும், ரெடி பண்ணுங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு மருத்துவ குறுக்கீடும் தேவைப்படாது, எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவைப்படாது,
இன்றும் நலமோடு இருக்கிறார். இந்த ஆலயத்திற்குக்கூட அவர் அது வருகிறவர். அவர் ஆகவேத்தான் அவரை பார்த்த அந்த ஒரு பழக்கத்தில் தந்தை சொன்னார், அவர் மாதாவின் பிள்ளை, அவருக்கு எதுவுமே நிகழாது என்று சொன்னார். பிரியமானவர்களை, இப்படி ஏராளமான உதாரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம். ஆக அன்னை மரியாவை பொறுத்தவரை நம்முடைய துன்பங்களை வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். குறைந்தது விவிலியம் அவரை அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இரண்டு நிகழ்வுகள் அன்னை மரியாவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு வாழ்க்கை பாடங்களும் கூட. அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி வைத்திருக்கிறோம், மரியாதை வைத்திருக்கிறோம், அவர் எனக்கு மிகுதியாக பிடித்திருக்கிறது, வாரந்தோறும் அந்த அன்னையின் அடக்கலத்தை தேடி வருகிறோம், அவரை வணங்கி மகிழ்கிறோம் என்பது மட்டுமல்ல, ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் அன்பை பெறுகிறது, அரவணைப்பை பெறுகிறது, அந்த குழந்தை அந்த தாயிடம் நல்ல வாழ்க்கைக்கான பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லுவார்கள், தாயின் மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம். வாழ்க்கையை நம்முடைய தாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று அந்த தாய் தாமே நமக்கு கற்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்னை மரியா நமக்கு ஆதரவளிக்கும் தாய் மட்டுமல்ல, நம்மை தேற்றும் ஒரு தாய் மட்டுமல்ல, வாழ்வுக்கான பாதையை காட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தாயாகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவுகிற தாய் என்பதற்காகவும், அந்த தாய் நமக்கு எப்படி வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும் இந்த இரண்டு விவிலிய பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கான செய்தி முதல் அதிகாரம் 39வது இறை வார்த்தை. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் பேசுகிற போது, இதோ உமது உறவினரான எலிசபெத்தும் ஒரு மகனை கருத்துரைத்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6வது மாதம் என்பது ஒரு தகவலுக்காக சொல்லப்பட்டது, ஒரு சான்றாக சொல்லப்பட்டது, ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. யாரும் அந்த அன்னை மரியாவுக்கு எலிசபெத்தை போய் நீ சந்தி அவரோடு தங்கியிரு என்றெல்லாம் யாருமே சொல்லவில்லை. விவிலியம் சொல்லுகிறது, அதன்பின் மரியா புறப்பட்டு யூதைய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று சொல்லுகிறது. ஒரு மலைப்பாங்கான நாடு, தனி ஒரு பெண்ணாக சொல்வார்கள், ஏற்கிற 164 கிலோமீட்டர் இங்கிருந்து விழுப்புரம் தூரம். இந்த நாட்களில் எளிது, 8 வழி சாலை இருக்கிறது, 4 வழி சாலை இருக்கிறது. அந்த காலத்தில் மலைப்பாங்கான ஒரு பூமியில் தனி ஒரு பெண்ணாக எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்றால் அன்னை மரியாவும் கருவுற்றிருக்கிறார். இந்த தாய் நினைக்கவில்லை, எனக்கே உதவி தேவைப்படுகிற நிலையில் அவருக்கு நான் போய் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை. யாரும் கேட்கவில்லை, போய் பாரின் எலிசபெத்தும் எஸ்எம்எஸ் அனுப்பவில்லை, குறுஞ்செய்தி அனுப்பவில்லை, உடனே புறப்பட்டு வா என்று யாரும் சொல்லாமலேயே இந்த செய்தி கேள்விப்பட்டோம், நான் போய் அந்த தாயோடு இருப்பேன், என்னை விட அதிகமான தேவையில் இருக்கிறவர் அந்த எலிசபெத், ஏனெனில் அவர் முதிர்ந்த வயதினர், அவரோடு போய் இருப்பேன் என்று சொல்லி போய் வாழ்த்து சொல்லி வரவில்லை, நலம் விசாரித்து விட்டு வரவில்லை. 3 மாத அளவு அந்த தாயோடு அவர் தங்கி இருந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கும். யாரும் கேட்காமலேயே குறிப்பறிந்து தேவை அறிந்து சொல்லுவார்களே, வழிய போய் கேட்காமலே நான் வருகிறேன் என்று வழிய போய் உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை அந்த அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று பார்க்கும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் செய்தாலும் கணக்கு பார்க்கிற அந்த உலகம் இது, இந்த காரியத்தை செய்தால் எனக்கு என்ன ஆதாயம் என்று பார்க்கக்கூடிய உலகம் இது. அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், எதையும் எதிர்பாராதே, இன்னொரு தேவை என்றால் நீ விருப்பத்தோடு விரைந்து போ, யாரும் கேட்காமலே வழிய போய் அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து கொடு என்று சொல்லக்கூடிய அருமையான தாயாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல யோவான் செய்தி 2வது அதிகாரத்தில் நமக்கு மிக பரிச்சயமான இன்னொரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, கானாவூர் திருமணம். அதிலும் பார்க்கிறோம் 3வது வசனம், திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் என்று வாசிக்கிறோம். எல்லோரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அன்னை மரியாவும் அழைக்கப்பட்டிருக்கிறார், இயேசுவும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார். யாருக்குமே இல்லாத அக்கறை, வேடிக்கையாக சொல்வதென்றால் இயேசுவுக்கு கூட அங்கு இல்லாத அக்கறை அன்னை மரியாவுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்னை மரியாதான் தன்னுடைய மகரிடம் போய் சொல்லுகிறார், திராட்சை ரசம் தீர்ந்து போனது. யாரும் மனு கொடுக்கவில்லை, பகஜர் கொடுக்கவில்லை, யாரும் ஒரு குறையாக சொல்லவில்லை, எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் தேவை அறிந்து, அவர்கள் யாரோ எவ்வளவு உறவினரோ தெரியாது,
மிக நெருங்கிய உறவினர்களா, தூரத்து உறவினர்களா, அல்லது நண்பர்களாக, அக்கம் பக்கத்தவர்களாக அழைக்கப்பட்டவர்களா, நமக்கு அது சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் தேவையில் இருக்கிற மனிதர்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இயேசுவின் அருளை பெற தகுதியுள்ளவர்களா, அந்த தாய் பார்க்கவில்லை. அதிகபட்சமாக நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது, அவர்கள் நிச்சயமாக ஏழைகளாக இருந்திருக்க வேண்டும், வறியவர்களாக இருந்திருக்க வேண்டும், எங்காவது கடன்பட்டி அந்த திருமண நிகழ்வை நடத்தியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பாதையிலேயே அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது என்று பார்க்கிறோம். யூத மக்களை பொறுத்தவரை உணவு எவ்வளவு முக்கியமோ திராட்சை ரசம் அவ்வளவுக்கு முக்கியமானது. அந்த திராட்சை ரசம் அவர்களது மகிழ்ச்சியின், அக்களிப்பின், கொண்டாட்டத்தின் அடையாளமாக இருந்தது. திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்றால் அந்த மகிழ்ச்சி, அக்களிப்பு, கொண்டாட்டம் எல்லாம் மறைந்து போகிற ஒரு நிலை. ஏழைகள் என்பதால் வந்தவர்களுக்கு திராட்சை ரசம் தேவையானவர்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு வறிய நிலை, ஒரு சமூக அவமானம், ஒரு சமூகத்தால் ஏற இறங்க பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த ஏழைகளுக்கு அந்த அவமானம் நேர்ந்து விடக்கூடாது. அவர்களை சூழ்ந்திருக்கிற அந்த அழுகையின் முக்காடு அகற்றப்பட வேண்டும் என்று விரும்பிய ஒரு தாய் யாரும் கேட்காமலேயே தேவை அறிந்து குறிப்பறிந்து வழிய போய், என்னால் இயலுமா, எனக்கு தெரியும், ஆனால் எனது மகனால் முடியும், அந்த இரையாட்சி செயல் திட்டத்தால் இது முடியும் என்று நினைத்து தன்னுடைய மகனை அணுகுகிற ஒரு தாயாக பார்க்கிறோம். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிற நண்பர்களை பார்த்திருக்கிறேன். நான் இருந்த மணப்பாறை திண்டுக்கல் பகுதியில் இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் போவார்கள். அவர்கள் போவது சரியா தவறா என்ற விவாதத்திற்குள் நான் எப்போதும் நுழைந்தது கிடையாது. ஏனெனில் கடவுள் சமயம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் பெரும்பாலும் தனிப்பட்ட செயல்பாடுகள், நமக்கும் கடவுளுக்குமான உறவு சம்பந்தப்பட்டவை. அதை சரி தவறு என்று சொல்வதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு எப்போதுமே வரும். இவ்வளவு தூரம் நம்முடைய உடலை வருத்தி வேளாங்கண்ணியில் பார்த்திருக்கிறேன். தியானங்களுக்கு போகிற போதெல்லாம் முழங்காலிலேயே நடந்து போகக்கூடிய அந்த பக்தர்கள், புரண்டு கொண்டே போய் அந்த அன்னையை வழிபடக்கூடிய பக்தர்கள், இவ்வளவு தூரம் உடலை வருத்தி. நான் இருந்த திண்டுக்கல் மணப்பாறை பகுதிகளில் ஒன்றை இன்னும் அதிகமாக பார்த்திருக்கிறேன். வேளாங்கண்ணி பாத யாத்திரை போவதற்காக வாங்குகிற கடனை அடுத்த ஓராண்டு முழுக்க அடைத்து கொண்டிருப்பார்கள். அதற்குள்ள அடுத்த ஆண்டு பாத யாத்திரை வரும், மீண்டும் கடன் வாங்குவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் உள்ளாகி உடலை இவ்வளவு தூரம் வருத்தி கொண்டு அந்த தாயிடம் மன்றாடினால் மட்டும்தான் அந்த தாய் கொடுப்பாரா? அந்த அளவுக்கு அந்த தாய் கடின உள்ளத்தவரா? இந்த எலிசபெத்தை அவர் சந்தித்து அவரோடு தங்கியிருந்த நிகழ்வும், கானாவூர் திருமணத்தில் யாரும் சொல்லாமலே அந்த மாபெரும் அரும் அடையாளவங்க நிகழ்வு காரணமாக இருந்த அந்த தாயின் செயல்பாடும் எனக்கு வேறொரு புரிதலை கொடுக்கிறது. அன்னை மரியா நம்முடைய துன்பங்களை அறிந்தவர். நாம் வாய்விட்டு, மனவிட்டு, கண்ணீர் விட்டு அழுது மன்றாடுவதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை, நம்முடைய நிலையை அறிந்து நமக்கு உதவி செய்ய நல்ல மனம் கொண்டவர் என்பதையே நான் என்னுடைய விசுவாசமாக கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆக இந்த அன்னை மரியா என்று வருகிற போது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம், பிற மனிதர் தேவைகள் இருந்தால் உடனடியாக உதவு. கணக்கு பார்க்காதே, அவர் யார் எவர் என்று பார்க்காதே. நல்ல சமாரியன் உவமை நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. நல்ல சமாரியன் உவமை மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு என்ன தெரியும்? ஏதோ விழுந்து கிடக்கிற மனிதர் மீது இரக்கம் காட்ட அந்த இயேசு சொன்ன என்பதா? நிச்சயமாக இல்லை. அதையும் தாண்டி இயேசு நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார், உனது அயலான் யார், உனது அயலான் யார், உனது சாதிக்காரனா இல்லை, நீ கும்பிடுகிற அதே தெய்வத்தை கும்பிடுகிறவனா இல்லை, உனது மொழி பேசுகிறவனா இல்லை, உனது இனத்தை சார்ந்தவனா, உனது நாட்டை சார்ந்தவனா இல்லை. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உனக்கு அயலார், அவர்களுக்கு உதவி செய் என்பது அந்த சமாரியனுக்கு சொல்லப்படுகிற பாடம். அந்த விழுந்து கிடந்த அந்த யூதனுக்கு இயேசு சொல்ல விரும்பிய பாடம், நீ இதுவரை நினைத்து கொண்டிருந்த உனது அயலான் என்று கருதிய யூத குருவும் யூத லேவியனும் உனக்கு உதவவில்லை. நீ எவனை அந்நியன் என்று சொன்னாயோ, எவனை ஆகாதவன் என்று சொன்னாயோ, எவனை புறக்கணிக்கப்பட்டவன் என்று கருதினாயோ, அவன்தான் உனக்கு அயலானாக வந்திருக்கிறான். ஆக எல்லா மனிதரும் உனது அயலாராக மாறிப்போகிறார்கள். எல்லா மனிதரும் உனது அன்புக்குரியவர்களாக மாறிப்போகிறார்கள். எல்லா மனிதருக்கும் ஊழியம் செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்கிற பாடத்தையே இந்த உவமை நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கிறோம். அன்னை மரியா அப்படிப்பட்ட மனம் கொண்டிருந்தவர். எலிசபெத்து எவ்வளவு நெருங்கிய உறவினர் தெரியாது, ஆனால் அவர் தேவையில் இருக்கிறவர். கானாவூர் திருமண நிகழ்வு நடந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் எவ்வளவு உறவினர்கள் என்று தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர்கள் தேவையில் இருக்கிறவர். ஆகவே தான்
அமர்த்தியா சென் சொல்லுவார், அந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அந்த மரியாதைக்குரிய இந்தியர் சொல்லுவார், அந்த நல்ல சமாரிய நோமையை மனதில் வைத்து சொல்லுவார். அந்த யூத குருவும் யூத லேவியனும் தங்களுக்குள் கேட்டுக்கொண்ட கேள்வி, இந்த காரியத்தை நான் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றும் கிடைக்கப் போவது கிடையாது. பழி செலுத்துவதற்கு முன்னால் உனது கரங்களை நீ இரத்தத்தில் நனைத்து கொள்வாய், நீ தீட்டுப்படுவாய், நமக்கு ஏன் அந்த ஒரு நிலை வேண்டாம், ஒதுங்கி போவோம் என்று ஒதுங்கி போகிறார். ஆனால் அந்த நல்ல சமாரியன் கேட்டுக்கொண்ட கேள்வி, இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் விழுந்து கிடக்கிற மனிதனுக்கு என்ன ஆகுமோ என்கிற கேள்வி. அவன் துடிதுடித்து இறந்து போவான், அவன் மீட்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வருகிறது. தன் பயணத்தை நிறுத்தி தான் வந்து அந்த கழுதை வாகனத்தில் ஏற்றி அவரை சாவடி கொண்டு போய் தன்னிடம் இருக்கிற அத்தனையும் கொடுத்து எதற்கு மேல் செலவானால் திரும்பி வருகிற போது இன்னும் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனம் கொண்டிருந்தவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்கள், இரண்டு கேள்விகள். இந்த காரியத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றும் கிடைக்காது, ஒதுங்கிப்போ என்று சொல்லக்கூடிய உலகம் ஒரு பக்கம், யூத குருவும் யூத லேவியனும் சார்ந்திருக்கிற உலகம். ஆனால் இந்த நல்ல சமாரியன் சார்ந்திருக்கிற உலகம், இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்றால், இந்த நேரத்தில் நான் இவனுக்கு உதவவில்லை என்றால், என்னிடம் கேட்கக்கூடிய இந்த மனிதருக்கு நான் மறுப்பு சொல்வேன் என்றால் இவனுக்கு என்ன ஆகுமோ என்கிற அந்த கவலை ஆதங்கம் அவனை செயல்பட வைக்கிறது என்று பார்க்கிறோம். அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் இது பிரியமானவர்களே. ஆக இறைவரிடம் அருள் வேண்டும். இந்த நல்ல தாயை நமக்கு கொடையாக கொடுத்த கடவுள் அந்த தாய் நமக்கு காட்டக்கூடிய அந்த வாழ்க்கை பாடங்களையும் இந்த நல்ல தாயிடம் கற்றுக்கொண்டவர்களாய், அவரை போலவே அடுத்தவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்களாய், இது அவருடைய தேவை, அவர் என்னிடம் கேட்கவில்லை ஆனாலும் நான் அவருக்கு விரைந்து சென்று உதவுவேன் என்கிற அந்த மனநிலையோடு வாழ நமக்கு அருள் தர வேண்டும் என செபிப்போம். இறுதியாக பிரியமானவர்களே, அன்னை மரியா என்று வருகிற போது அந்த தாயின் அன்பை அரவணைப்பை நாம் பெற்று வந்திருக்கிறோம். அந்த தாயின் வழியாக நாளும் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தாயின் அரவணைப்பு மட்டும் போதும் என்கிற நிலை அல்ல, மாறாக அந்த அன்னை காட்டக்கூடிய பாதையில் நல்ல மனிதர்களாக வாழுகிற போது, பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களாக வாழுகிற போது எல்லா கிருபைகளாலும் நிறைந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என உள்ளத்தில் ஆழமாய் உணர்வோம். உங்களுடைய எல்லா வேதனைகளையும், உங்களுடைய உடல் வலியையும், உங்கள் மன வலியையும் அந்த தாய் அறிந்திருக்கிறார். என்னால் சவாலாக கூட சொல்ல முடியும், நிறைய பெண்கள் இங்கு கூடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்வில் பட்ட எல்லா துன்பங்களையும் விட பல மடங்கு துன்பப்பட்டவர் அன்னை மரியா. 14-15 வயதிலேயே தாயாகும் நிலை, உழைக்கிற வர்க்கத்தை உழைக்கிற ஜாதியை சார்ந்த ஒரு பெண், அந்த சமுதாயத்தில் ஒரு பொருட்டாகவே கருதப்படாத ஆசாரி தொழில் அல்லது தச்சு தொழில் செய்த அந்த சூசேப்பருக்கு மனமாகி சென்ற ஒரு பெண், சமுதாயத்தின் எல்லா அவலங்களையும் சுமந்து தீர்த்த ஒரு உழைக்கிற சாமானிய பெண்ணாகவே அவருடைய வாழ்வு இருந்தது. ஆக ஒரு ஏழை தாயாக இருந்தார். ஒரு கட்டத்தில் இயேசுவை எகிப்துக்கு தூக்கி ஓடிய அகதி தாயாக இருந்தார். தன்னுடைய கணவனை இளம் வயதிலே இழந்த ஒரு விதவை தாயாக இருந்தார். தன்னுடைய மகனையும் சேர்த்து இழந்த நிலையில் ஒரு அனாதையாகவும் அந்த தாய் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் எல்லா வேதனைகளையும் அவர் தாங்கியவர். வியாகுல தாய் என்று சொல்லுகிறோம். இயேசு இறந்து அவரை மடியில் சுமத்திய போது மட்டுமல்ல, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் என்று அந்த கடவுளுக்கு ஆகட்டும் என்று சொன்னாரோ, என்று வானூதரை பார்த்து நான் கடவுளின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார், அந்த தருணத்திலிருந்து அத்துணை வியாகுலங்களை துன்பங்களை வேதனைகளை சுமந்த அந்த தாய் உங்களது எல்லா வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்காமலேயே, நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு உதவுகிற தாயாக இருக்கிறார் என்ற அந்த ஒரு நெருக்கத்தோடு, அந்த ஒரு உரிமையோடு அந்த தாயிடம் நெருங்கி வாருங்கள். கடவுளது அருளும் ஆசிரும் அந்த தாயின் பரிந்துரைகளில் வேண்டுதலில் உங்களுக்கு என்னாலும் கிடைப்பதாக. ஆமென்.